அனைவருக்கும் வணக்கம். இன்று 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2020 சனிக்கிழமை மதியம் 12 மணி பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் உன்னத காவிய காதல் காவியம் அருணாச்சல அக்ஷரமண மாலை கன்னிகள் வந்து 69, 70, 71 பார்க்க ஆரம்பித்தோம். அதாவது வியாழக்கிழமை என்று பார்க்க ஆரம்பித்தோம். அதில் 69 வந்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது 70, 71 கன்னிகள். அதுக்கு நேர போயிடுவோம். 69 ஒரு தடவை நான் படிக்கிறேன் இந்த கன்னியை. பூமண மாமனம் பூரண மணம் கொள பூரண மணமருள் அருணாச்சலா. பூமண மாமனம் பூரண மணம் கொள பூரண மணமருள் அருணாச்சலா. இன்றைக்கு பார்க்கவிருப்பது 70. பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனை உன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்தனையுன் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. 71. பேத்தனம் விட விடா பேயாய் பிடித்தேனை பேயனாக்கினையன் அருணாச்சலா. பேத்தனம் விட விடா பேயாய் பிடித்தேனை பேயனாக்கினையன் அருணாச்சலா. இப்போ 70 நம்ம ஆரம்பிச்சிருவோம். 70வது கன்னி. பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்து அணையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. எல்லாமுமே வந்து நம்ம மனதில் இருப்பது எல்லாமுமே வந்து மெமரி, ஞாபக பதிவுகள். ஞாபக பதிவுகள் தான் வந்து ஆரம்பம் நடு முடிவில்லாமல் மனித சமுதாயமாக, வேற்று கிரகவாசிகளாக, மற்றும் தேவர்களாக, கடவுள் நிலைகளாக, எல்லாம் மனம். நம்ம வந்து மகாவிஷ்ணுவை கும்பிடுறோமா, சிவபெருமானை கும்பிடுறோமா, வேற ஒரு அம்பாளை கும்பிடுறோமா, கிராம தேவதைகளை கும்பிடுறோமா, எல்லாம் சகலமும் விநாயகர் முருகன் சகலம் எல்லாமுமே என்ன, மனத்துல ஒரு அரும் பெரும் நிலைகள். இவர்கள் எல்லாரும் வந்து கிளியரா வந்து மனம் இன்னது அப்படின்னு மனத்தை கடந்தவர்கள். அதாவது கடவுளர்களாக இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, நம்ம மனத்துல நம்பிக்கைகளாக இருக்காங்க, மனமாகவே இருக்கின்றார்கள். அதனால்தான் நீங்க இந்தியா பூரா பார்த்தீங்கன்னா விக்கிரக வழிபாடுன்றது வந்து ரொம்ப சகஜம். நாம் என்னங்க, நம்மளுக்கு ஒரு பெயர் இருக்கா இல்லையா, நம்ம அனைவருக்கும் ஒரு பெயர் இருக்கா இல்லையா. இந்த அடையாளத்தை தானே நம்ம வந்து அந்த பெயர் கொண்டவன் மேலே ரோஷம் கோபம் மானம் அவமானம் மதிப்பு நன்மதிப்பு நல்ல இயலக்கூடியவன் படித்தவன் படிக்காதவன் பாமரன் அறிவாளி வித்தகன் அரசன் ஆண்டி எல்லாம் எல்லாம் என்ன, எல்லாமே சொற்கள் தான். ஆனா அந்த பெயர் கொண்டவர்களை இப்படியெல்லாம் பல பல கோடி மனத்தினுடைய மனத்தினுடைய பெயர்களாக அவர்களை வந்து பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்களா இல்லையா. ஸோ இதுதான் வந்து இங்க வந்து பகவான் வந்து சொல்லுது. பெயர் நினைத்திடவே பெயர் நினைத்திடவே பிடித்திழுத்து அணையும் பெருமையார் அறிவார் அருணாச்சலா. எனக்கு வந்து இந்த மாதிரியான பிறந்து 14-15 வயது வயதாக இருக்கும் பொழுது திடீரென்று வீட்டிற்கு ஒருவர் வந்து உறவுக்காரர் யாரோ ஒருவர் வந்து யாரு இதெல்லாம் பகவான் சொல்றார். வீட்டிற்கு ஒரு உறவுக்காரர் ஒருவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி வந்து திருவண்ணாமலைக்கு தான் போயிட்டு வந்தேன், அருணாச்சலேஸ்வரர் போய்
சேவிச்சுட்டு வந்தேன், கும்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை அவருடைய பூர்வ வாசனைகளாக இருந்த முதிர்ந்த பெரிய பரம்பொருளாக இருந்த தன்மையெல்லாம் விழிக்கு கொண்டு வந்தது. இட் ஹஸ் கம் அவுட், எல்லாம் வெளில வந்துருச்சு. யாருக்கு? வெங்கட்ராமன். ஒரே ஒரு சொல், அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார் உறவுக்காரர். இந்த வார்த்தை அவருக்கு அங்க இருக்கும்படியாக அவரை வைத்து, அவர் காதில் விழும்படியாக வைத்து, அருணாச்சலேஸ்வரரா, அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னு அதுக்கு கோவில் இருக்கா, எங்க இருக்கு அந்த கோவில், திருவண்ணாமலை தான் அப்படின்றார் அவர். அந்த வந்திருந்த உறவுக்காரர், திருவண்ணாமலை தான், ரெண்டு வார்த்தையும் பொட்டில் அறைந்தார் போல், அண்ணாமலை அதாவது எட்டாத மலை, பார்வைக்கு கூட முடிவில்லாத மலை போல் தோன்றும் அந்த திருவண்ணாமலை, பார்வைக்குள்ள கூட அடங்கல், பறந்து கிடக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14 கிலோமீட்டரோ 16 கிலோமீட்டரோ மொத்தம் அதனுடைய சுற்றளவு. ஒரு கிரிவலம் போயிட்டு வந்தோம்னா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் ஆயிடும் நினைக்கிறேன். அந்த மாதிரி பரவி கிடக்கிறது, ஊரே மலை, மலை அடிவாரம் தான் 100, மலை அடிவாரம் 16 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு ஊர் பறந்து விரிந்து கிடக்கின்றது. அந்த திருவண்ணாமலைன்ற சொல்லும் அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற சொல்லும் இரண்டுமாக அவரை புரட்டி போட்டது. நம்மளுக்கெல்லாம் கூட நடக்கும், அதாவது வந்து நாம போன ஜென்மத்துல போன உடல் வாசத்துல போன தனித்த மனவாசத்துல மனத்தில் வாசம் செய்வதும் மனம் உடலாக வெளிப்பட்டு வாசம் செய்திருப்பதும் இரண்டும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்ப வந்து அந்த தேக வாசனையை ஒட்டி லோக வாசனையும் சாஸ்திர வாசனையும் கூட 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 வந்து சேர்ந்துக்கும். தேகம்தான் அடிப்படையான வாசனை, தேகத்தில் வாழ்ந்த விதம், தேகத்தில் வாழ்ந்த தன்மைகள், இதெல்லாம் தான் அடிப்படையான நாம் வாசம் செய்து. அதனால கிளியரா வந்து அதனால லோக வாசனையின் ஊர் பெயர்களும் முக்கியமாக இந்த இந்த ஊரான திருவண்ணாமலையில் குடிகொண்டிருக்கும் அந்த பெரிய ஈஸ்வரனான அருணாச்சலேஸ்வரன் என்ற அந்த பெயரும் ஆழ வந்து எங்கிருந்தோ உள்ளுணர்வுலேருந்து கால இடைவெளி இல்லாமல் அது அது வந்து அவர் ஸ்மரிச்சிருக்கா மாதிரி நினைத்திருந்தார் போல அவருக்கு வந்து இட் ஸ்ப்ராங் அப்பான் ஹிம், இட் ஸ்ப்ராங் அப்பான் இஸ் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட். அவர் மனத்துல வந்து இது 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 வந்து இது வந்து எனக்கு ரொம்ப சகஜமா இருக்கே, இந்த அருணாச்சலேஸ்வரன்றது எனக்கு ரொம்ப சகஜமா இருக்கே, இந்த திருவண்ணாமலைன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சகஜமா இருக்கே, இது 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 என் உயிரில் உயிரை அப்படியே வந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன், என் உயிர் இதுக்குள்ளேயே நீந்தி கழித்து வந்தார் போல் இந்த இரண்டு சொற்களும் இருக்கின்றதே, திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரம். நம்மளுக்கெல்லாம் கூட அதுதான் சொல்ல வந்தேன், இந்த கர்ம வகையரால அந்த ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற அந்த பொருளினுடைய சந்நிதியில எல்லாம் பர்ஃபெக்ட்லி இன் ஆர்டர். இந்த பிரபஞ்சத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து காஸ்மாஸ்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சம்னாலே 5 பூதங்கள், பிரனாலே வந்து அடுத்தன்னு அர்த்தம், பிர ஆப்தம் பிராரப்தம், பிராரப்தத்துக்கு பிரிச்சிங்கன்னா பிர பிளஸ் ஆப்தம், பிர பிளஸ் ஆப்தம்னா முடிவு, ஆப்தம்னா அடைவு, பிராரப்த கர்மா அப்படின்னா அடுத்த கர்மாவாக ஆரம்பிக்கப்படுவது, அடுத்த செயல் புரிவனாக ஒருவனை ஆக்குவது, அடுத்த செயல் அவனிடந்து உதிப்பது போல் அவனை செய்யச் செய்வது, அதாவது செய்பவன் செய்தல் செய்யப்பட்ட காரியம், இந்த மூன்றுமாக இருக்கிற அடுத்த கர்மா பிராரப்தம், பிரா பிளஸ் ஆப்தம். அதே போல இங்கே வந்து பிரபஞ்சம் 5 பூதங்களும் அடுத்த செகண்ட்ல அடுத்த நொடி பிரபஞ்சம் இப்படி வந்து எப்படி நம்ம வாங்கியிருக்கிற கிளாக்ல கடிகாரத்துல
அந்த சென்டர் செகண்ட்ஸ்னு சொல்லப்படுற வினாடி முள்ளு தான் இப்படி 60 சுத்து சுத்தி பெரிய முள்ள ஒரு 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 நிமிஷத்துக்கு தள்ளுறோன்னு அதுக்கு தெரியாது. அதே போல நன்றாக இந்த மாதிரி 60 சுத்து சுத்தி கடிகாரத்தில் இருக்கிற சின்ன முள்ள 1 மணி நேரத்துக்கு அப்படியே நகர்த்துறோம்னு தெரியாது. 60 வினாடிகள் கொண்டது 1 நிமிஷம், 60 நிமிஷம் கொண்டது 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு மத்தியானம் இப்ப 12 மணிக்கு ஆரம்பிச்சோம். கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த ப்ரொபோர்ஷன்ல வினாடி முள்ளு 60 டிக்கு, அதுக்கு அடுத்தது பெரிய முள்ளு ஒரு நகர்வு, இப்படி 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 இப்படின்னு வந்து 60 நகர்ன்ற ஒரு மூ முடிஞ்ச பிறகு, 60 நிமிஷம் முடிஞ்ச பிறகு 1 மணியில வந்து சின்ன முள் நிக்குது. அதை போல இது வந்து நம்ம வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்கோசரம் கடிகாரத்தை கண்டுபிடிச்சி அதுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். அந்த டைம்ல இன்னும் 5 நிமிஷத்துல வந்துடுறேன்றோம், 5 நிமிஷத்துல போக மாட்டேன்றோம், நம்மளே நம்ம எண்ணத்தினால சிறையிடுகின்றோம். இப்படி எல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிரபஞ்சம்ன்றது அப்படியே இருக்கு, என்னமோ ஒரு ஃபார்வர்ட் மூமெண்ட் மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஏன் நம்ம ரிவர்ஸ்ல போல? எடுக்கும் போதே 100 வயசு ஆளா நின்றுகிட்டு அப்படியே 99, 98, 97 ஏன் குறைஞ்சுக்கிட்டு போக கூடாது? என்னமோ ஆன்வர்ட் மார்ச் மாதிரி இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பிரபஞ்சம் மனத்தில் இருக்கின்றது. 5 பூதங்களையும், 5 பூதங்கள்னா என்ன? ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண். இந்த 5 பூதங்களும் ஒவ்வொரு க்ஷணமும் ஏதோ ஒரு ஆன்வர்ட் மூமெண்ட் மாதிரி. அப்படின்னா கடந்த தருணங்கள் அனைத்துமே வந்து ஞாபக பதிவுகள் போல இருக்கு. எல்லாம் ஜட இயக்கங்கள். இதுல வந்து நினைக்கும் நம்முடைய மனத்தையும் மொத்தமே ஒரு மனம்தான். அந்த மனத்துல தான் ஆக்சுவலா நினைப்பு கூட நடக்குது, அந்த மனத்துல தான் புத்தி கூட நடக்குது. ஆனா உடலளவான நான் என்ன பண்ணுதுன்னா, ஒரு பார்ட்டை இங்க எடுத்து வச்சுக்கலான்னு பார்க்குது விழிப்பு நிலை தோறும். அதுதான் இந்த உலகத்துல வந்து கான்ஃபிடன்ஸ், இங்க வாழறதுக்கு ஒரு நம்பிக்கை கொண்ட வாழ்க்கை முறைக்கு சில சொற்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, சில உணர்ச்சிகள் எல்லாம் பாதுகாப்பு உணர்ச்சிகள் போல எடுத்து வச்சுக்கிட்டு, பணத்துல பாதுகாப்பு, அறிவுல சுட்டறிவுல சுட்டறிவு, சுட்டறிவு பதிவுகள்ல பாதுகாப்பு, பொருட்கள்ல பாதுகாப்பு, சமூக அந்தஸ்துகள்ல பாதுகாப்பு, உறவுகள் மூலமா பாதுகாப்பு, இது எதுவும் தம்பிடிக்கு பிரயோஜனம் இல்லை. எல்லாம் இடைஞ்சல்கள். மனமே, பிரபஞ்ச மனமே இடைஞ்சல். பிரபஞ்ச மனமே அப்சல்யூட்டா என்ன? இட்ஸ் அன் ஹிண்ட்ரன்ஸ். இதனுடைய நிரூபணம் எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கத்துல எங்க பிரபஞ்சம்? பிரபஞ்சமாவது, மனமாவது, தனித்த மனமாவது, நானாவது, பெயராவது, என்னுடைய பெயராவது, ஈஸ்வரனோட பெயராவது. ஆனால் நல்ல பக்குவமான சித்தங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு குடும்பத்தில் பாட்டினுடைய வாசனையே இல்லாதவர்கள், ராக ஆலாபனையினுடைய வாசனையே இல்லாதவர்கள் குடும்பத்தில், ஒரு ப்ராடிஜி போல ஒரு 3 வயசு 4 வயசுலேருந்தே பாட்டு ராகம் அப்படி இப்படின்னு ஒரு ப்ராடிஜி, ஒரு ஜீனியஸ் குழந்தை ஒன்று பிறந்து போடு போடுன்னு போடுது, எங்கேருந்து வருது அது? மொத்த பிரபஞ்சமனம். மொத்த பிரபஞ்ச மனத்தில் அது போன உடல் வாசம், போன தேக வாசம் வரைக்கும் அதுலயே போடு போடுன்னு போட்டிருக்கு. இந்த ஃபேமிலியில வந்து பிறக்குது, அந்த வீட்டுல ஒத்தருக்குமே ஞானம் இல்லை. பீத்தோவனுக்கு சொல்லுவாங்க காதே செவிடா இருக்கு, போருமா? அவருக்கு எதிர்க்க இருக்கிறவங்க கை அசைப்பாங்களாம். அவர் ஃபுல்லா வந்து ஒலி வந்து உற்பத்தி ஆகாத ஒலி மூலமா ஃபுல்லா ரிஹர்சல் முடிஞ்சிருமா அவர்கிட்ட. பீத்தோவனுக்கு செவிடர் பீத்தோவன். செவிடரம் ஆர்கெஸ்ட்ராவ அவருக்கு உள்ள வந்த நோட்ஸ அத்தனை இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரையும், வாத்திய கலைஞர்கள் அத்தனை பேரையும் உட்கார வச்சு, இவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட்,
அந்த அம்மா வந்து கையசைக்கும். அந்த அம்மாவுக்கு நோட்ஸ் பூரா இறக்கியிருப்பார், ஃபுல்லாக இறக்கியிருப்பார். அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும், வயலினிஸ்டுக்கு இது, கிட்டாரிஸ்டுக்கு இது, வேற ட்ரம்ஸுக்கு இது, அது இதுன்னு எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்களாம். 1000 பேரை வச்சு கூட பெரிய ஆர்கெஸ்ட்ராவை நிர்வகிக்கக்கூடியவரா. எல்லாம் எங்கே நடக்குது, அவருக்கு நடக்கும்போதே காது கேட்காதான். ஆனால் எல்லாம் அவங்க கையசைப்பில் இவர் எழுதி கொடுத்த நோட்ஸை இவர் திருப்பி உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கார், மனத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு இருக்கார். நம்ம மனம்ன்றது வந்து ஞாபக பதிவுகளினுடைய ஜங்கியார்டு, கிடங்கு, காயலான் கடைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காயலான் கடை கிடங்கு போல. ஞாபக பதிவுகளாக திறமைகள் மூன்று வாசனைகளும் சதா இருந்து கொண்டிருக்கின்றது. அதை வந்து இந்த பிரபஞ்சம்னு சொல்லப்படுற அடுத்த செகண்டு பிரபஞ்சமாக இருக்கிறது கூட அது வந்து அந்த ஞாபக பதிவுகள்லேருந்து வெளில இருக்கு. ஒரு சூரியன் வந்து அதுக்கு ஞாபக பதிவுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதுக்கு தனியாக அறிவே கிடையாது. இயக்கம், அந்த இயந்திரகதியாக இயங்குறது கூட, இயக்குவது கூட பெரிய பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம்னு கண்களுக்கு புலன்களுக்கு அகப்படவே அகப்படாமல், ஒரு தனியாக எண்ணமாக இல்லாமல், ஒரு காட்சி போல இருந்துக்கிட்டு, இந்த காட்சி கொண்டவனுக்கு, அதாவது இவன் வந்து என்ன நினச்சிக்கிறான், இவனை ஒரு பெயரோட நினச்சிக்கிறான், ஒரு எண்ணத்தோட தன்னை குறிச்சிக்கிறான். பெயர், பெயரும் எண்ணமும் ரெண்டும் ஒலிதான். அப்புறம் அந்த வடிவம் இருக்கு அந்த பெயருக்கு பின்னாடி. இது எல்லாமுமே எங்கே இருக்கு, எல்லாமுமே வந்து மனம்ன்ற ஒரு கிடங்கு, எண்ணத்தினுடைய கிடங்கு, உணர்ச்சிகளினுடைய கிடங்கு. இது வந்து பொதுவில் தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொதுவில் வந்து விட்ட இடத்துலேருந்து, போன ஜென்மத்தில் விட்ட இடத்துலேருந்து அது வந்து தொடரணும். அந்த கிடங்குலேருந்து எடுத்து உறவாடுதலை நான் மூலமாக தொடருது. அதை தான் அழகாக வந்து நம்மளுடைய ரமண மகரிஷி எடுத்து வெளில போட்டிருக்காரு. நீ வந்து நானை மாத்திரம் பார்த்தேன்னா மனத்தையே கடந்துருவேன்றார். இது பிரபஞ்ச மனத்தையே கடந்துருவேன், இதெல்லாமே வேண்டாம், நடுவே எதுவுமே வேண்டாம், எந்த மயக்கத்துக்கு நீ ஆட்பட மாட்டேன், உன்கிட்ட எண்ணங்கள்லாம் விழுந்துடும். தனியான புத்தியை வச்சுக்கிட்டு திட்டம் போட்டவனாகவும் ஜெயித்தவனாகவும் நன்றாக படிப்பவனாகவும் படிக்காதவனாகவும் இந்த உலகத்தில் சாமர்த்தியசாலியாகவும் சாமர்த்தியம் இல்லாதவனாகவும் இப்படி இப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கிற புத்தியினுடைய உணர்ச்சிகள் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் கடந்துருவேன். ஏன்னா வந்து பிரபஞ்ச மனம் மனிதன்கிட்ட வந்து அவன் நான் பாவத்தின் மூலமாக ஒரு பகுதியாக பிரிக்கின்றது, விழிப்பு நிலை தோறும். அதை தவிர இன்னொரு பகுதியாகவும் பிரிக்கின்றது, கனவு நிலை தோறும். ரெண்டுமே ஒன்று தான், உண்மையில் இரண்டும் ஒன்று, இரண்டுமே பிரபஞ்ச மனம். இங்கெல்லாம் வந்து சுட்டறிஞ்சு எண்ணமயமாக உணர்ச்சி மயமாக இந்த நான் பாவம் வெளிப்படுகின்றதோ, மனத்தின் மூலமாக எண்ணமாக, பேச்சுக்களாக, செய்கைகளாக, உடல் மூலமாக செய்கைகளாக, கண் மூலமாக காட்சிகளாக, காது மூலமாக கேட்டல்களாக, இல்லாட்டி பேசுதல்களாக, வாக்கு மூலமாக, இப்படி சகல விதமான அசைவுகளும் வந்து ஞாபக பதிவுகள் ஓயாமல் பிரபஞ்ச கிடங்கிலிருந்து, பிரபஞ்ச மனக்கிடங்கிலிருந்து தனி நான்பாவம் எடுக்கிறதுனால ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆன்மீக தேடலை ஒரு அழகாக கொண்டு வந்து முடிச்சார் பகவான் ரமண மகரிஷி. இந்த மாதிரி அற்புதமான ஒரு சுபம் கார்டு போட்டு, ஒரு ஒரு அல 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 அலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்த ஜீவர்களுக்கு அற்புதமான ஒரு முடிவை கொடுத்தவர் வந்து இந்த பகவான். அவருக்கே எப்படி நடந்ததுன்ற அந்த வெறும் பழைய காதல், அவர் இவர் கூட டைரக்டர் ஸ்ரீதர் அந்த காலத்துல நெஞ்சம் மறப்பதில்லைன்னு ஒரு படம் எடுத்திருப்பார். ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மம் வரைக்கும் அந்த காதல் தொடரும். முதல் ஜென்மத்திலேயே அந்த காதலை எதிர்த்தவர் அடுத்த ஜென்மம் வரைக்கும் வேற வசிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பார். முதல் ஜென்மத்தில் தன்னுடைய ஜமீன்தாரா இருக்கிறவர் அந்த வில்லன், அவருடைய பிள்ளை அடுத்த ஜமீன்தாரா வரப்போறவன், ஆனா கிராமத்தில் இருக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை வந்து அவன் காதலிச்சுருவான். அந்த பொண்ணுங்கிட்டையும் அவன் வந்து ரிவீல் பண்ணியிருக்க மாட்டான் தான் இந்த மாதிரி ஜமீன்தாரோட புள்ளன்னு சொல்லிட்டு. ஆனா ரெண்டு பேரும் அப்படி காதலிச்சு இது பண்ணியிருக்கும் போது அவருக்கு தெரிய வந்து உங்களை கல்யாணம் பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு
ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணி கொண்டுடுவார். கதை தான், ஆனால் இந்த கதைக்கே அடிப்படை உண்டு. எங்கேயோ கதையை பார்த்து படித்தாங்கன்ட்டு அந்த காலத்தில் வந்து ஒரு மறுபிறவி கதையிலேருந்து எடுத்த மாதிரி இந்த இந்த படத்தை சொல்லுவாங்க. நெஞ்சா மறப்பதில் நீங்கள் திருப்பி கூட ஒரு தடவை பார்க்கலாம். இந்த இந்த மனத்தினுடைய பதிவுகள் ஒரு பெரிய ஒரு கிடங்கில் இருப்பது போல, ஒரு கருப்பு குகைக்குள் இருப்பது போல, அதுதான் நம்ம ஒரு சீழ்வில் கூட பார்த்தோம். இருள் தமம்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். ஆசாதியோடு இருள் தமம் அப்படின்னு ஒரு சீழ் பார்த்தோம். அதன் முகம் இகல் உளது சிறுதுளை, அதில் உளது ஆசாதியோடு இருள் தமம் அப்படின்னு இதே பகவான் சொன்னது. இப்படியெல்லாம் இவங்க வந்து மனிதனை பத்தி எடுத்து அப்படி போட்டிருக்காங்க. இந்த மனத்தை அவன் வந்து கண்டிப்பாக கடப்பதற்கு ஒரு அற்புதமான உபாயமாக, மனத்தில் இருக்கிற எண்ணங்களெல்லாம் நீ தீக்க வேண்டாம், வாழ்ந்து 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 புலன்களெல்லாம் கட்டுப்படுத்தி, புலனே யாருக்கு? கண்ணுன்ற புலன் அவனுக்கு மயக்கம் தருகிறது என்றால் அந்த புலனே யாருக்கு? யமனாக அது எழுந்து கொள்கிறது, யமனுடைய புலனாக எழுந்து கொள்கிறது. அவனையே புடி, அவனுக்கே என்ன உண்மை இருக்குன்னு பாரு. இது ரொம்ப ஈஸி, எளிதோ எளிது. இந்த ஆன்ம விஞ்ஞானம், விஞ்ஞானம் கிளியரா வந்து இந்த விஞ்ஞானத்தை வந்து 24/7 வாழற பூமியாக இருந்தது இந்த இந்திய பெருநாடு, முக்கியமாக தமிழ்நாடு. இங்க கடவுள்ன்றது நேரடியாக அன்றாட வாழ்க்கை முறை, உள்கடக்கிறதான் வாழ்க்கை முறை. அதனாலதான் பாத்தீங்கன்னா விருந்தோம்பல்லேருந்து உபசரிப்புலேருந்து அன்பை காமிக்கிறதுலேருந்து எல்லாத்திலையும் மிஞ்சி வாழ்ந்தாங்க தமிழர்கள், எல்லாத்திலையும் மிஞ்சி. ஏன்னா வாழ்க்கை காத்தாலே இந்த வீழ்ச்சியதுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும், கடைசி எண்ணம் மறைகிற வரைக்கும் அற்புதமான நற்குணங்கள் சிறந்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். ஆன்மீகம் பிரிக்கவே இல்லை. தினம் தினம் கோவிலை சுத்தி வாழறது, கோவில்ல இருக்கிற அந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த மூலவர்கிட்ட தங்களை ஐக்கியம் பண்ணிடுறது, உற்சவர்கள் உற்சவர் மூலமாக தினசரி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பது, தங்களுடைய உடல் வாழ்க்கையும் உற்சவர் வாழ்க்கையும் இரண்டும் ஒன்றே. பொதுவான சத்திரங்கள்ல சாப்பிடுறது, பொதுவாகவே எல்லாரும் வாழ்வது, பொதுவாக அங்க கோவிலில் கூடுவது, வாழ்க்கை முறையில் காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம்னு பிரிக்காத ஒரு அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம். ஆன்மீகத்தில் அன்றாட வாழ்க்கை இல்லை, அன்றாட வாழ்க்கையில் ஆன்மீகம், அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம். இப்ப பண்றவங்க என்ன பண்ணாங்க? ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆன்மீகத்தில் அன்றாட வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையே ஆன்மீகம். அன்றாடம்னு ஒண்ணுமே கிடையாது, டே டு டே லிவிங் தனியாகவும் ஒண்ணும் கிடையாது. சர்வசாதாரணமாக தன் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு, உள்ளுக்குள்ள இவன் எப்படி ஒரு ஒருத்தர் கெஸ்ட் வர்றாருன்னா இவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு தாங்களை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பெரியவர்கள் மூத்தவர்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள் வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வந்தவருக்கு தண்ணி கொடுத்தியா, டவல் கொடுத்தியா, திண்ணையில் உட்கார வச்சியா, குடிக்கிறதுக்கு ஜலம் கொடுத்தியா, கால் கழுவு ஜலம் கொடுத்தியா அப்படின்றத மூத்தவர்கள் வந்து வாழ்க்கை முறை புறத்துல சுத்தம், உடம்பு சுத்தம் அப்படின்றதுல அப்புறம் முன்னாடி வந்து உள்ள கிளென்சிங் நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை முறையில் இங்க வந்து மின்தடை ஏற்பட்டது, அதனால வந்து திருப்பி வந்து நாங்க வந்து பால்கனியில வந்து உட்கார்ந்து அந்த சத்சங்கம் அருணாச்சல அக்ஷரமண மாலை அதை 70வது கன்னி தொடர்கின்ற நம்ம பார்த்துட்டு வந்து, பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்து அணையும் பெருமை யார் அறிவார் அருணாச்சல். நான் சொல்லியிருந்தா போல இந்த பிரபஞ்சமும் ஞாபக பதிவுகள், பழைய பதிவுகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற காட்சிகளை கொண்ட, ஒலிகளை கொண்ட, ஐந்து பூதங்களை கொண்ட,
ஐந்து புலன்களை கொண்ட பழைய பதிவுகள் வந்து ஒரு பெரிய கிடங்கில் இருந்து, பெரிய ஸ்டோர் ஹவுஸ்ல இருந்து வரா மாதிரி, குடவுன்ல இருந்து வரா மாதிரி, பிரபஞ்சமே ஒரு குடவுன்ற மனம், அதுதான் அதனுடைய சாஃப்ட்வேர். எப்படி கம்ப்யூட்டர் உலகத்துல சாஃப்ட்வேருக்கு மானிட்டர் இவைகள்லாம் வந்து ஹார்ட்வேரா இருக்கும், மொபைல் சாஃப்ட்வேருக்கு அதுக்குள்ள இருக்கிற சிஸ்டம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வெளியில இருக்கிற மொபைல் போன், அப்புறம் அதுல தெரிகிற மானிட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஹார்ட்வேரா இருக்கும். அத போல வந்து நம்ம உடல் கொண்ட நம்மளுடைய உடல் வந்து ஹார்ட்வேர், நம்மளுடைய மனம், நம்மளுடைய மனம்னே ஒரு மனம் இல்லை, ஆக்சுவலா பிரபஞ்ச மனம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்ச மனத்திலிருந்து நான் பாவம் இழுத்து 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 இந்த உடல் அளவாக தன்னை வலை போல பின்னி, ஞாபக பதிவுகளினால் பின்னி, தனியான நான் பாவத்திற்கும் நான் பாவத்திற்கு கீழே என்னுடைய கூட்டங்களுக்கும் ஒரு தனி அருகதை இருப்பது போல் வாழ்க்கையாக இங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதான் வந்து பகவான் ரமண மகரிஷிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய 14-15 வயதுல அவருடைய உறவுகள் யாரோ ஒருத்தர் வந்து, நான் இப்பதான் அருணாச்சலேஸ்வர் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரேன், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன், அங்கேருந்து நேரம் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அருணாச்சலேஸ்வரரா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, திருவண்ணாமலை இது தெரியாதா அப்படின்னு அவர் சொல்ல, அந்த இது விட்ட குறையான அந்த தேகத்திற்கு அந்த 15 வயதில் சரேலென அப்படியே அனைத்தும் வந்து விழுந்தது, எல்லா ஞாபகங்களும் பூர்வ வாசனைகளும் வந்துருச்சு. பூர்வ வாசனைகள் நம்மளுக்கு நல்ல வாசனைகள் வர்றதுன்னா நம்ம கொடுத்து வச்சிருக்கோம்னு அர்த்தம். அதுக்குதான் நான் அந்த சினிமாவை கூட எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த நெஞ்சம் மறப்பதில்லைன்ற படத்துல ஒரு ஜென்மத்துல இருந்த அந்த திருமணத்திற்கு காதலுக்கு தடையா இருந்த அதே ஜமீன்தாரே அடுத்த ஜென்மம் வரைக்கும் உயிரோட இருப்பாரு. இவங்க அதே ஜமீன்தாரனுடைய ஊர்ல கிராமத்துல அடுத்த ஜென்மமும் எடுத்துருவாங்க, ஏன்னா இளம் வயதிலேயே அவர்கள் சுட்டு கொல்லப்படுகின்றார்கள். அவங்களுக்கு என்னமோ 20s இருப்பாங்க போல் இருக்கு, அந்த 20s when they were in the age line of about 20s they were killed, they were assassinated by the very same ஜமீன்தார். அவர் வந்து தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட இப்ப 90 மேல வாழ்ந்துட்டு இருப்பார் போல் இருக்கு. இவங்க கரெக்டா வந்து அதே கிராமத்துல வேற வேற குடும்பத்துல போறது, அவர் வரவும் திருப்பி இந்த ஜென்மத்துக்கும் அந்த வன்மம் அவர்கிட்ட தொடர மாதிரி தொடர்கின்றார் போல காமிச்சிருப்பாங்க படத்துல. அத போல வந்து இங்க வந்து எல்லாம் வந்து எதுவுமே புதுசு இல்லை, நம்ம உடம்பா நம்ம பிறந்ததெல்லாம் புதுசே இல்லைங்க. மனம் ஒன்று என்றைக்கும் மறையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மனம் இப்படியாக பிரபஞ்சமாக நம்முடைய 5 புலன் விஷயங்களாக, மனத்தில் எண்ணங்களாக, புத்தியில் உணர்ச்சிகளாக, முக்கியமாக நான் பாவத்தின் மூலமாக விழிப்பு நிலை தோறும் டவுன்லோட் செய்யப்படுகின்றது. ஏற்கனவே மனமே டவுன்லோட, தேக லோக சாஸ்திர வாசனைகள்ல அந்த கிடங்கோட லிங்க்ல இருந்துகிட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு சுப வாசனை விழிப்பதற்கு உண்டான ஒரு நல்ல அறிகுறியால் உங்களுக்கு எல்லாம் இந்த ஆன்ம ஞானத்து மேல அவ்வளவு ஆசை ஏற்பட்டு இருக்கின்றது. அதே போல பகவான் ரமண மகரிஷி தான் தன்னுடைய தொடர்ந்து வந்து பரம்பொருளாகவே இருந்த அந்த இது எல்லாம் வெடிச்சுக்கிட்டு வெள்ளவர், அது வந்த உடனே அதுல இருந்து மிக குறுகிய காலத்திலேயே 6 அவர் வந்து திருவண்ணாமலைக்கு தன்னுடைய யதாஸ்தானம்னு சொல்லுவாங்க, அவருடைய அவருக்கு இயல்பாக முன்னாடி வசித்த வாழ்ந்த பரம்பொருளாகவே இருந்த அந்த திருவண்ணாமலையை நோக்கியே பகவான் வந்து அங்கிருந்து கிளம்பி வந்து சேர்ந்துடுறார். அத போல அந்த பாட்டை தான் இங்க நினைவு கூர்றாரு பகவான், பெயர் நினைத்திடவே பிடித்து இழுத்து அணை உன் பெர் பிடித்து இழுத்தனை உன் பெருமை யார் அறிவார் அருணாச்சலா. இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள வந்து நடக்கிறத வந்து இது எஸ்பெஷலி உள்ளுக்குள்ள இந்த கடவுள் நம்பிக்கைன்ற ஒரு நம்பிக்கை மூலமாக உள்ளுக்குள்ள பல சேனல்கள் வந்து ஓபன் ஆகுது நம்மளுக்கிட்ட. அதுல வந்து நம்ம உள்ளே காந்தம் போல இழுக்கப்படுகின்றோம், உள்ளுணர்வானது நம்மளை இழுக்கின்றது. அதுல பாத்தீங்கன்னா அந்த உள்ளுணர்வு இழுக்க ஆரம்பிச்ச பிறகு இந்த வெளியுலக வாழ்க்கையில வந்து எதுவும் வந்து நம்ம திறம்பட செயல்பட
முடியாது. அதற்கு முன்னாடி இந்த திறமைகள்லாம் கூட அர்த்தமற்றதாக போய்விடும். ஏன்னா பெரிய பவர் வந்து நம்மளை ஆட்கொள்ளுது. உன்னதமான இந்த பிரபஞ்சத்திற்கு ஆதி அந்தம் முடிவில்லாத ஒரு பெரிய பொருளினுடைய சக்தி அருள்மயமாக உள்ளுணர்வை நம்மளை ஆட்கொள்ளுவதால் நம்ம பழைய மாதிரி இருக்க முடியதில்லை. இதுதான் வந்து லவ் அஃபேர் மாதிரி போகுது. அந்த லவ் அஃபேருக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஞாபகம் வருது, முதல் ஞாபகம் எப்படி வருது, ஒரு ஜஸ்ட் ஒரு பெயர்லேயே ஞாபகம் வருது. அப்படித்தான் இவருக்கு வந்து அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை அப்படின்றது வந்து பிடிச்சு இழுத்துட்டு வந்து திருவண்ணாமலைக்கு வர வரைக்கும் அது ஓயலை. வந்து அப்பா உன்னை வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு யாருமே இல்லாத அந்த தருணத்தில் அந்த சிவலிங்கத்தை ஆற தழுவி ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்து கண்ணை மூடினது தான். அதுக்கப்புறம் தான் பெரும் பொருளா அருணாச்சலேஸ்வரராகவே பரம்பொருளாகவே திகழ்ந்தார். இது வந்து உள்ள நடக்கக்கூடிய மாற்றம். இந்த மாற்றம் வந்து இப்பேற்பட்டு அரிய பெரிய பொருள் என்னை ஆட்கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம இந்த உலகத்துல போய் பக்கத்துல நம்ம அம்மாவே இருக்கட்டும், அப்பாவே இருக்கட்டும், மனைவியே இருக்கட்டும், கணவனே இருக்கட்டும், யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்க இதை வாங்கிக் கொள்ள மாட்டார்கள். புரியவே புரியாது. என்னது சாமியா, நீ இங்க இருந்தியா, போன ஜென்மமா, ஏதோ ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சா, நீ பெரிய உணர்வு மையமா ஃபீல் பண்றியா, பேர் இருப்பா ஃபீல் பண்றியா, பேர் அறிவா ஃபீல் பண்ற, எல்லாம் காமெடியா போயிடும் அவங்களுக்கு எல்லாம். உலகம் கரெக்டா சிரிச்சுதுன்னு வச்சுக்கங்களேன், நம்மளை கேலி பண்ணிச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம கரெக்டா இருக்கணும் அர்த்தம். எனக்கெல்லாம் யார்ட் ஸ்டிக் நான் அதுதான் வச்சுப்பேன். கேலி பண்ணாங்கன்னா, காமெடி பண்ணி சிரிச்சாங்கன்னா ஓகே, நம்ம போறது கரெக்டா போயிட்டு இருக்கோம். ஏன்னா உள்ளேந்து வர அருகதைக்கு முன்னாடி இந்த உலகத்துல ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துக்கு மூலமா கொடுக்குற நம்மளுக்கு டாக்டரேட் பட்டம் கூட குப்பை, ஒண்ணுமே கிடையாது. நம்ம எண்ணத்தை கடந்த, தனி இருப்பை கடந்த, தனி அகந்தையை கடந்த, உணர்ச்சியை கடந்த பெரிய பொருள் நம் மயமாக நிரம்பி நிரம்பி இருக்கின்றது நம்முள். அதுதான் அதோட பெருமை. எண்ணம் பழையபடி இல்லை, தனியான உடம்பு உணர்ச்சிகள் தெரிய மாட்டேன்றது, எப்ப பாரு லவ் அஃபேர் மேல லவ் அஃபேர் போல அதுகிட்டயே வந்து எப்ப பாரு வந்து உணர்வு மையத்திலேயே நம்ம சுருகி கிடப்போம் ஆரம்பம் நடு முடிவில்லாமல். இதுல வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எத்தனை நாள் போச்சுன்னு கூட தெரியாது. நான் வந்து சிங்கேரியிலெல்லாம் போய் வாழ்ந்த காலத்துல காடு இது. அங்க வந்து காத்தால 6 மணியும் மத்தியானம் 12 மணியும் சாயந்தரம் 6 மணிக்கும் எதுக்கும் வித்தியாசமே இருக்காது. இருட்டு ஒண்ணுதான் வந்து கொஞ்சம் வந்து வித்தியாசத்தை காமிக்கும். மற்றபடி என்ன டைம்னே தெரியாது. 24 மணி நேரம் எப்படி போறதுன்னே தெரியாது. எப்ப பாரு ஒரே பாவம். என்ன பாவம், உள்ளுக்குள்ள பெரிய பொருள் வந்து தான் தானா என்னுடைய நான்ற பாவத்தெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு, எண்ண ஓட்டங்களை ஒதுக்கி தள்ளிட்டு, உணர்ச்சிகள்லாம் இல்லை விடாமல் பண்ணிட்டு அது மட்டும் இருக்கும். எனக்கு என்ன ஜெண்டர்னு கூட தெரியாத அளவுக்கு, என்ன தேதி, என்ன ஜெண்டரு, யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க வந்து நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிற எல்லா ரெஃபரன்சஸும் எல்லா மைல் ஸ்டோன்ஸும் would have been lost, would have gone away. ஓடியே போயிருந்துருக்கும், ஒண்ணுமே இருக்காது. பிறந்த நாள் இறந்த நாள் அது இது எதுவுமே இருக்காது. இப்பெல்லாம் கூட எப்பவுமே அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இந்த பாதைக்கு வந்தவங்களுக்கு அது ஒரு பரவசப்பட்ட நிலை, உணர்ச்சி வசப்பட்ட நிலை இல்லை. உடம்பு உணர்ச்சி வசப்பட்டாலும், எண்ணத்தின் உணர்ச்சி வசப்பட்டாலும், குணங்களின் உணர்ச்சி வசப்பட்டாலும், அதெல்லாம் பொய் உணர்ச்சிகள், அதெல்லாம் ஜங்கியாடு. மனம் வந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. தேக லோக சாஸ்திர வாசனைகள் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. சுப வாசனை முழிச்சுக்கிட்டுச்சுன்னா அந்த ஒரு பெயர், அந்த பெயர் ஞாபகம் வந்த கூட அந்த பெயரும் மறந்து போயிடும், அருணாச்சலமும் மறந்து போயிடும். நம்மளே அருணாச்சலம்னா உட்காந்துட்டு இருக்கோம். ரமண மரிக்கலாம் என்ன ஆயிப்போச்சு, என்ன பேருன்னு கூட தெரியல. ஏதோ ஒரு கோர்ட் கேஸ் கோசம் அவர்கிட்ட பேசும் பொழுது நீங்க ஏதானா கையெழுத்து போடுவீங்களான்னு கேக்குறாங்க. கோர்ட் டாக்குமெண்ட்ஸோ இதுக்கோ கையெழுத்து போடுவீங்களான்னு கேட்கறாங்க பகவான் கிட்ட. பகவான் என்ன சொல்லுது, என்ன பேருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு அப்படின்றாரு. நான் கையெழுத்து போடணும்னா
என்னோட பேரை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன்றாரு. அதாவது நான் போச்சுன்னா நம்ம பேரெல்லாம் எகிரிடும், இருக்கவே இருக்காது. அப்பேற்பட்டு வந்து உள் பூரா நிரம்பிடுங்க, நிரப்பிடுங்க. அது வரதே அந்த பர்பஸ் தான். இதுக்கெல்லாம் வந்து உணர்ந்தவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது இதுக்கு நல்ல விளக்கங்கள் நல்லா கிடைக்கும். இப்ப உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க இன்னும் தைரியமா நீங்க மாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா சுற்றம், சமூகம் இதெல்லாம் வந்து இன்னும் லூஸ் மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோம். பட் உங்களால அவங்க அடையிற நன்மையும் உங்க தெளிவுனால நீங்க அடைய போற நிலைமையும் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தால எங்கேயுமே கொடுக்க முடியாது. பணம் கொடுக்காது, புகழ் கொடுக்காது, குடும்பத்தினுடைய உறவு கொடுக்காது. பாசம் நேசம் அப்படின்னு சொல்லப்படுற உறவுகள் மேலிட்டு எழும்புகின்ற எதுவுமே இதை வந்து நமக்கு கொடுத்து விட முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயம்தான் வந்து இந்த ஞாபகம் மூலமாக, நம் மனம் மூலமாகவே நமக்கு தன்னை காட்டிவிட்டு தன்மேல் காதல் கொள்ள செய்துவிட்டு ஓடிய போயிடும். இது மனம் ஓடி போடும், உங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் அழிஞ்சு போடும், உங்களோட ரெஃபரன்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் அழிஞ்சு போயிடும். இந்த சினிமாவில் நடிக்க வரவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் அந்த படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுறாருல்ல, அதுக்கப்புறம் பழைய ஆளே இல்லை. இல்லை என்ன லைனா கேமரா முன்னாடி நின்று 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 நிறைய படம் நடிச்சு 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 உலகமெல்லாம் முகம் பரவி 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 அதற்குண்டான பணமும் பெருகி புகழும் பெருகி அவர் திரும்பி நினைச்சுக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை, அவருக்கே அவருக்கு மறந்து போயிடும். யாருன்னு மறந்து போற அளவுக்கு வந்து இந்த மாய கண்ணாடி போல இருக்கிற சினிமா துறை வந்து அவரை பியாண்ட் ஹிஸ் ஒரிஜினல் பர்சனாலிட்டி இட் க்ரோஸ் சோ ஃபினாமினலி தட் ஹி ஹிம்செல்ஃப் ஃபர்கெட்ஸ் த வெரி வெரி ஆர்டினரி மேன் ஹூ ஹஸ் என்டர்ட் தட் ஃபீல்டு, ஹி ஃபர்கெட்ஸ் எவ்ரிதிங். அந்த போல வந்து இங்கே வந்து பெரிய பொருள் ஆட்கொள்ளும் பொழுது நம்ம பிரபஞ்சம் அப்படியே விழுது, ஜங்கியாடு விழுது. ஜங்கியாடாக இருந்த இந்த மனம் வந்து அடியோடு கீழே வேறற்ற மரம் போல் சாய்ந்து விடுகிறது. இதனெல்லாம் பயப்பட வேண்டாம், தைரியமா போய்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பெரிய பாக்கியம், அதை தான் வந்து இங்க உணரணும். இப்ப வந்து இதுல என்ன சொல்லியிருக்காருன்றத இப்ப விளக்க உரைக்கு போவோம். உன்னால் ஈர்க்கப்பட்ட உனது அருளின் பெருமையை நீயே உணர்த்தினால் என்று அறிய முடியாது. கருதும் உயிரை கவரக்கூடிய காந்த பர்வதமாகிய உன்னை அறிந்து கொள்ளும் வல்லமை படைத்தவன் யார்? உனது அருளின் பெருமையை உணர்ந்தவர் மிகவும் அரிது என்று வியக்கிறார். அருணாச்சலன் தம்மை தன்பால் பிடித்து இழுத்து கொண்டதற்கு அவன் அருளே முக்கிய காரணம் என்றும், அதுவரை அதற்கு ஒரு காரணத்திற்காக காத்திருந்தது போலிருந்து தன்னை நினைத்த உடனே பிடித்து இழுத்தான் என்று வியந்து கூறுகிறார். அவன் எப்படி தம்மை வசப்படுத்திக் கொண்டான் என்பதை இறையுனை நினையும் எண்ணமே நன்னா என உணர்கைத்தால் ஈர்த்து என்று பதிகத்திலும் அருணாச்சல பதிகத்திலும் கூறுவதனால் அவன் அருளே முக்கிய காரணம் என்று நன்கு புலப்படுகிறது. ஒருமுகப்பட்ட மனத்தில் ஏகாகிரக நினைப்பினால் இரும்பை காந்தம் கவர்வதைப் போல அருணாச்சலன் தம்மை பிடித்தான் என்று அவன் அருள் வலிமையை நினைந்து அதிசயிக்கிறார். இங்க நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், அதுவே எல்லாம் பண்ணும். நம்ம வந்து அப்படியே தொஞ்சு, அதாவது அம்மா மடியில் இருக்கிற குழந்தை மாதிரி பரம்பொருளுடைய ஞாபகம் வர வேண்டிதான். அந்த ஞாபகத்துக்கு நம்ம நம்மளை கொடுத்துடணும். இது வந்து சிவனவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அப்படின்றது போலதான் அது நிக்குது, அது ஈர்க்குது. நம்ம ஒண்ணும் இல்லாம போறோம் இவ்வளவே. இதுதான் அந்த பெயர் ஞாபகம் வந்ததுன்னா சகல ஞாபகங்களும் விழித்துக் கொள்ளுகின்றன. இதுதான் வந்து பகவான் இதுல சொல்லுது. இப்ப 71 போயிடுவோம். 71 கண்ணி பேய்த்தனம் விட விடா பேயாய் பிடித்தேனை பேயனாக்கினை என்ன துணாச்சலா. பேய்த்தனம் விட விடா பேயாய் பிடித்தனை பிடித்தேனை பேயனாக்கினை என் அருணாச்சலா. பேய்த்தனம் விட, நம்மளுடைய பேய்த்தனம் என்ன? நம்ம சகஜமா இருந்துட்டு இருக்கிற எந்த பேய்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம்? எண்ண பேய்கள் கிட்ட, உணர்ச்சி பேய்கள் கிட்ட, உடல் உணர்ச்சி பேய்கள் கிட்ட, உலகப்பற்றுக்கள் பேய்கள் கிட்ட,
உறவுகள் பேய்கள் கிட்ட, சமூக பேய்கள் கிட்ட, அந்தஸ்துகள் பேய்கள் கிட்ட, இதெல்லாம் பயங்கர பேய். இதுக்கு மூல பேய் எந்த பேய்? நான் என்னும் அகம்பாவம், நான் என்னும் அகம்பாவமும் என்னுடைய என்ற குரூப்பும் சதா பேய் போல பிடிச்சி விழிப்பு நிலையாகவும் கனவு நிலையாகவும் வந்து சென்று கொண்டிருப்பதுதான் பிறவி. இந்த விழிப்பு நிலையும் கனவு நிலையுமே பொய் நிலைகள். சோ பிறப்பிறப்பே பொய் நிலைகள். நிலைகளை பொய்யும் போது நிலையில் பிறந்த விழிப்பு நிலை வாழ்க்கை எப்படி உண்மையாயிடுங்க? எங்கேயோ இருக்குங்க அற்புதமான உள்கடந்த அந்த தன்மையான பரம்பொருள் தன்மை எங்கேயோ இருக்குங்க. அதுக்கு நேரம் நம்ம போர்த்து கொண்டான ஒரு அற்புதமான மார்க்கம் தான் வந்து பகவானுடைய அனைத்து செயல்களும் அனைத்து கண்ணிகளும் அருணாச்சல சுரமண மேல போன்ற அனைத்தும். இதுல இந்த பேய்த்தனம் விட இதுவும் தானா விடுது. ஏன்னா வாசனைகள் முடிவுறுகின்றன. அறவே ஒரு வாசனையும் இல்லாமல் சுப வாசனை மாத்திரம் விழித்து கொண்டு டபால்னு வந்து அருணாச்சலன்ற ரூபத்துல உள்கடந்த தன்மைன்ற ரூபத்துல நேரடியாக நானை கொன்று வீழ்த்தி உள்கடந்த தன்மை போல பெரிய பொருள்ன்ற பேய், அந்த பேய் பிடிக்கணும். அந்த பேய் பிடிக்கிறதுக்கு நம்ம அப்பேற்பட்ட அனுகிரகிக்கப்பட்டிருக்கணும். பூர்வ அனுகிரகம் இருக்கணும், சுபவாசனைகள் இருக்கணும். இல்லாட்டி லேசுப்பட்டது இல்லையே இந்த பிரபஞ்ச மனம். பிரபஞ்ச மனம் தான் நம்முடைய மனமாகவும் இருக்கின்றது. அங்க இருக்கிற சஞ்சீத கர்மத்திலேருந்து ஒரு முக்கியமான கர்மம் எடுத்து இங்க போடப்படுகின்றது. அதுல சுபவாசனை கர்மம் போடப்பட்டா அந்த ஜென்மத்துல வந்துட்டு குரு கிடைக்கிறார். மொத்தத்துக்கு எல்லாத்தையும் முடிக்கிறான்னா யார் முடிக்கிறான்? நான் வந்து பொய்யன். அவன் வாழற அவனோட வாழற வாழ்க்கை மகா 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 கேவலமானது. நானுன்னு நம்மளை சொல்லிக்கிறதும், என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில்னு சொல்லிக்கிறதும் எல்லாமுமே வந்து மகா மகா கேவலமான வாழ்க்கை, கீழ்மையான வாழ்க்கை. உண்மையான வாழ்க்கை இல்ல, உண்மையான வாழ்க்கை வேற இல்ல. திருப்பி திருப்பி அஞ்சு புலன்கள் மூலமாகவும் எண்ணங்கள் மூலமாகவும் இருட்டுல கயிறு போல என்னமோ ஒரு இருட்டை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறது தான் இந்த எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கை. இருட்டுல உணர்ச்சிகளை பிடிச்சுக்கிட்டு நடக்கிறது தான் வந்து இந்த அகந்தை கொண்ட வாழ்க்கை. இதெல்லாம் வந்து நல்லா தெரியணும். இப்படி இப்படி பேர்பட்ட பேய் அதுவும் ஒன்னு அருளினால் சுபவாசனை விழித்து கொண்டதினால் இந்த நானை விட்டு அகன்று நானே கீழே நான் என்ற பேய் மடிய கண்டேன், ஒழிய கண்டேன், இறக்க கண்டேன் அப்படின்றதுதான் பேய்த்தனம் விட, முதல்ல கொடுத்த பேய்த்தனம் விட. இப்போ விடா பேயா என்னை பிடித்தாய். விடா பேயின்னு என்ன சொல்றாரு? அருள் பேய். இது என்ன அருள் பேய்? ஆண்டவரக்கம் மாதிரி இருக்கிற நிலையில நீங்க விழிப்பு நிலை தோறும் இருந்தீங்கன்னா அதை விட நீங்க பாக்கியம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. எண்ணங்கள் இருக்கும்போது எண்ணுபவனாக அந்த எண்ணங்களில் இல்லாமல் வெற்றிடம் போல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சுட்டீங்க. உணர்ச்சிகள்ல உணர்ச்சியின் மையமான நான்பாவம் இல்லாமல் நீங்கள் இருந்தீர்களானால் நீங்க ஜெயிச்சுட்டீங்க. மொத்தத்துல நீங்க வந்து இவைகளெல்லாம் தனி இருப்புக்கு தனி இருப்பை மெய்ப்பிக்க கூடிய இந்த துஷ்ட கூட்டங்கள், இந்த துஷ்ட பேய்கள் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா ஜெயிச்சுட்டீங்க. இப்ப கூட ஒரு பாட்டு எழுதி வாங்கிட்டாங்க, அதுல இந்த லைனே வருது. அந்த அந்த பாட்டை இன்னும் ரெக்கார்ட் பண்ணல மாரியப்ப. என்ன பாட்டுன்னா, வாழும் வரை நான்கள் சூழ்ந்து கவும் பேய்கள், கொல்லும் அவை நோய்கள் தொடர்ந்திருக்கும் பொய்கள். வாழும் வரை நான்கள் சூழ்ந்து கவும் பேய்கள், கொல்லும் அவை நோய்கள் தொடர்ந்திருக்கும் பொய்கள், தொடர்ந்திருக்கும் பொய்கள். எந்த பாட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரு, கடைசி வரை யாரு. கண்ணதாசனுக்கு முழுமையான ஞானம் இல்லை, ஆனாலும் அங்கங்க போய் தொட்டதுனாலேயே அவருடைய எண்ணங்கள் இறை உணர்வை அங்கங்க பிரதிபலிக்குது. அதுல வந்து இந்த உடலுடைய முடிவுல கடைசி வரை யாரோ, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு அவர் முடிக்கிறாரு.
நம்ம என்ன சொல்றோம், வாழும் வரை நாங்கள் சூழ்ந்து கவும் பேய்கள், சொல்லும் அவை நோய்கள், தொடர்ந்திருக்கும் பொய்கள், தொடர்ந்திருக்கும் பொய்கள், பொய்கள், பொய்கள். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க இப்ப பிறந்தவர்களாக நீங்க நினைக்கிறீங்கல்ல, அதுவும் பொய். என்னைக்கும் இந்த உடம்பு இல்லாம போகுதுல்ல, அதுவும் பொய். இவைகளுக்கு காரணமாக இருப்பது பழைய ஞாபக புத்தகங்கள். அந்த பேய்த்தனத்தை நல்ல உணர்ந்தவர் மூலமாக சசங்கத்தில் தோய்ந்து 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 அப்படியே உள்ள வந்து கிளைமேட்டையே மாத்திரும், வாழும் பொழுதே மாத்திரும். தனித்த உங்க பெயர் கொண்ட உடல் கொண்ட ஒரு எண்ணம் வந்து அங்க அருகதையற்று விழுந்து கிடக்கணும். சதா வந்து அமைதியா இருக்கும். என்ன உங்களுக்குன்னு ஏற்பட்ட கர்மாக்களோ, அதாவது உங்களுடைய கதாபாத்திரங்களுக்கு, உங்களுடைய இந்த பெயர் கொண்ட இந்த ஆண் பிறவிக்கோ பெண் பிறவிக்கோ அதற்குண்டான பொறுப்புகளுக்கோ என்ன பண்ணணுமோ அதுக்கு மாத்திரம் நம்மளுடைய மனமும் புத்தியும் வெளியில போயிட்டு வரணும், அவ்வளவுதான். அந்த வேலைகளுக்கு மாத்திரம் போயிட்டு வரணும், அவ்வளவே. மத்தபடி எப்படி இருக்கணும், 24/7 ஆன்மீகம்னு தனித்தா ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணாம எப்படி இந்திய நாட்டுல, முக்கியமா தமிழ்நாட்டுல அப்படியே they are interconnected, they are intermingled, they are merged in that one Bhava. What is that Bhava? Atma Bhava. Tan innum Atma Bhava. அந்த போதத்திலேயே இருந்துகிட்டு இருக்கணும். இதுல இருக்க 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 உங்களுக்கு உங்களுடைய டே டு டே லிவிங்லயும் ஒண்ணுமே மிஸ் ஆகாது. ஏன்னா நீங்க இருக்கிறதே சந்நிதிங்க, பரம்பொருள் சந்நிதிங்க. அந்த மாதிரி என்னை வந்து என்னுடைய வழக்கமான மனித பேரவைக்கு உண்டான அகந்தையை, அகந்தைன்ற பேயை கொன்றுவிட்டு நீ பெரிய பேய் போல, விடாத பேய், அது விட்டுடுச்சு. அதுவும் உன்னால விட்டுச்சு, உன்னால விட்டு நீன்ற பெரிய பேய், ஆன்ம பொருள்ன்ற பெரிய பேய்கிட்ட நான் மாட்டிக்கொண்டு பேய் போலவே நான் ஆயிட்டேன். ஒரு ஆழ்வார் பேரு பேயாழ்வார்னே பேரு, பேயாழ்வார் பூதத்தாழ்வார்னு பேரு. மூன்று ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படின்னு மூன்று ஆழ்வார்கள் எல்லாருமே 5000-6000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. நிறைய பாட்டுகள்லாம் அவங்க எழுதிட்டாங்க. சோ இந்த பேய், உணர்வு பேய், பேரிருப்பு, பேரிருப்பு பேய், பேர் உணர்வு பேய், பேரறிவு பேய்ன்ற அந்த பேய் வச்சு வந்து நம்மளை ஆட்கொள்ளணும். அதுக்கெல்லாம் நம்ம ஆட்படணும். அது எங்கேயோ வந்து நான் ஏதோ சொல்றது வந்து எங்கேயோ வந்து டிபார்ட்மெண்ட் போட்டு வீக்கெண்ட்ஸ்ல நடத்துறதோ, சாயந்தர வேலையில நடத்துறதோ, காத்தால வேலையில நடத்துறதோ இல்லை. சதா வந்து இன்னர் கிளைமேட்டு டாப்ஸி டர்வியா, இட் ஷுட் கெட் டிரான்ஸ்ஃபார்ம்டு, யூ ஷுட் ஹேவ் இட் டிரான்ஸ்ஃபார்ம்டு. கம்ப்ளீட்டா நீங்க மாத்தி அமைச்சிடணும், மாத்தி அமைச்சிடணும். சத்சங்கம் அதுக்கு எல்லா உதவிகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு, பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்பவும். அதனால வந்து தைரியமா போலாம். இதே வந்து பகவான் வந்து இப்படி சொல்லியிருக்க, நீ வந்து ஒரு பெரிய எல்லாமாக இருக்கக்கூடியவன் காதலன் தான், எல்லாமாக இருக்கக்கூடியவன் பெண்ணுக்கு கணவன் தான். அந்த கணவனுக்கும் அந்த காதலனுக்கும் அந்த பொண்ணு மேல பேய் போல ஆசை வந்ததுன்னா அவளுக்கு வேற என்ன பாக்கியம் வேணும் சொல்லுங்க, அவளுக்கு வேற என்ன வேணும் அந்த பிரபஞ்சத்துல? அவ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா அழிச்சிட்டு அப்படியே நிப்பா இல்ல, அத நானுன்ற ஒரு தனித்தன்மையில இயங்க மாட்டான்ல. சதா அவனை வந்து மனத்துல தாங்கிக்கிட்டு இருப்பா, புத்தியில தாங்கிட்டு இருப்பா, ஆவியில தாங்கிக்கிட்டு இருப்பா, ஆன்மால தாங்கிக்கிட்டு இருப்பா, அப்படித்தானே போகும். அப்பேற்பட்ட பேய் போல, அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை காமிச்சு என்னோட அகந்த பேய கொன்னு பெரிய பேய் போல பிடிச்சு பேய நாக்கினை, என்னையும் உன்ன போல பேயாக்கிட்ட. எதுல? அன்புலையும் பாசத்திலையும் காதல்லையும், உன்னை தவிர எனக்கு இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த கண்ணில இருந்து சொல்லுது. இதுல வந்து என்ன அவங்க விழிப்புற கொடுத்துருக்காங்க நம்ம பார்ப்போம். அனாதி காலமாக என்னை பற்றி கொண்டிருந்த அகந்தை பேய் என்னை விட்டு ஒழிய வேண்டும் என்று அதை நீக்குவதற்கு அதை விட பலம் பொருந்திய விடா பிரம்ம பேயாக பிடித்து கொண்டு என்னையே பேயனாக மாற்றி விட்டாயே, இது என்ன ஆச்சரியம்! உனது சக்தியின் வலிமைதான் என்ன. தேகத்தை நான் என்னும் ஜீவபாவம், ஜீவபாவம் பேய்த்தனம் என்றும், சுத்த சைத்தன்ய சுரூபத்தை நான் என்னும் பிரம்மபாவம் விடாப்பே என்றும் சொல்லப்பட்டது. சைத்தன்யம்னா என்ன? பெரிய அறிவுங்க.
அந்த அறிவுக்கு வடிவம் கிடையாது. நம்ம எண்ணமா இருக்கிற மாதிரியான அறிவு கிடையாது. நம்ம எண்ண அறிவு எல்லாம் சுத்த பொய் அறிவு. அது நானினால் உற்பத்தி செய்யப்படுகின்றது. நான் என்றது உடம்ப சுத்தி எழுந்துகின்ற ஒரு சென்டர், பொய் சென்டர். அந்த போலி அகந்தை, அந்த போலி உயிர், இதை வந்து கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணக்கூடியதும் அதுவே தான். ஆனா அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கப்பட வேண்டியது, வைத்துக் கொள்ள வேண்டியது சத்சங்கங்களை. பிளஸ் குருன்றவர், உணர்ந்த குருன்றவர், இவர் வந்து சதா வந்து உங்களுடைய உங்களுடைய ஆன்மா பூரா வியாபிச்சிருக்கணும். வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை. ஏன்னா நினைக்க உடனே அந்த கிளைமேட் வந்துடும், இல்லாட்டி வேற எதுவுமே காக்காது. உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள்ல இருந்தே நீங்கன்னு சொல்லப்படுகின்ற அந்த உண்மையான சுத்த பேரறிவு பொருளை வேற எதுவும் காக்கவே முடியாது. சத்சங்கங்களும் உணர்ந்த மகான்களும் தான். இப்படி தனக்கு என ஒரு உருவம் இல்லாததினால் ஏதோ ஒரு உருவத்தை பற்றி கொண்டே வாழ்கிறது இந்த அகந்தை பேய். இந்த பேயின் ஆட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு அதைவிட வலிமை மிகுந்த பிரம்ம பேயாக என்னை ஒரு கணமும் விடாது, பற்றி கொண்டு என்னை பேயனாகவே ஆக்கிவிட்டாய். இதுவரை பேய் வேறு நான் வேறாக இருந்தேன், விடா பேயாக உன்னிடம் சிக்கிய நான் பேயாகவே ஆகிவிட்டேன். இது என்ன வினோதம் என்று வியக்கின்றார். அதாவது வந்து அல் லவ், அப்சல்யூட்டா பரிபூர்ண காதல், காதல்ல கலப்பு. காதலுக்கு கண் இல்லைன்னு, கண்ணு மட்டும் இல்லை, கண்ணு இல்லை, காது இல்லை, உடம்பே இல்லை, தனி உயிரே இல்லை. அதுதான் உண்மையான காதல். தனி உயிராகவே இல்லாத அளவுக்கு இருப்பதான் உண்மையான காதல். தனி உயிரான போலி உயிரான அகந்தையும் கொல்லப்பட்டு தான் என்னும் பொருளாகவே பரிபூர்ணமாக மாறிய நிலையிலிருந்து வந்த அற்புதமான கண்ணியை தான் நம்ம பார்க்கணும். உன் அருட்சக்தியினால் அகந்தை பேய் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. ஆனால் அதை நீக்குவதற்கு என்னை பிடித்த பிரம்மபாவம் அதன் மயமாகவே என்னையும் ஆக்கிவிட்டது என்ற கருத்தினை பேயனாக்கினை என்றார். பேயனாக்கினேன்னா என்ன, அவரை இல்லாம பண்ணிட்டார், வெங்கடராமன்றவரை இல்லாம பண்ணிட்டார். இதுதான் இந்த கன்னி. இதோட வந்து இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலையை இன்றைய அளவில் முடித்துக் கொள்வோம். மாலை 7 மணிக்கு அருணாச்சல இது உள்ளது 40 அனுபந்தம், அதை மேற்கொண்டு 7 மணிக்கு தொடர்ந்து ஜஸ்பி சசன்ஸ்ல பார்ப்போம். அடிப்படை சாரம் என்ன, எல்லாவற்றிலும் சாரம் வந்து இந்த பிரபஞ்சம் என்கின்ற மானிட்டர் போல இருக்கிற ஹார்டுவேரு, அதனுடைய சாஃப்ட்வேரான பிரபஞ்ச மனத்திலிருந்து வருகின்றது. அதிலிருந்து மனிதனாக பிறந்தவரிடம் நான் என்னும் பாவம் மூலமாக தனியாக தனித்த மனம் போலவும் தனித்த உடம்பு உணர்ச்சிகள் குணாதிசயங்கள் அதுல அடைஞ்சது அடையாதது பெற்றது பெறாதது ஏமாந்தது கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வகைராக்கள்ல அவன் இரட்டை உணர்ச்சிகளை பதித்து கொண்டிருப்பவைகள் அனைத்தும் நான் பாவம் தொடர்ந்து சிக்னலை எடுத்து எடுப்பதும் விடுவதுமாக பிரபஞ்ச மனத்துடன் தொடர்புல இருந்துட்டு இருக்கிற நிலைகள் தான் விழிப்பு நிலையும் கனவு நிலையும். விழிப்பு நிலை விழிப்பு நிலையிலேயே இருப்பவன் எவன் என்று ஓயாமல் பார்த்து கொண்டிருத்தல் தான் ஆன்மீகம் என்று பிரிக்காமல் நாம் செய்ய வேண்டும். ஆன்மீகம் என்று பிரித்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா மொத்த விழிப்பு நிலை பிரபஞ்சத்தோட சேர்த்து நம்மளுடைய தனி இருப்பும் உடல் இருப்பும் எண்ணங்கள் இருப்பும் எல்லாமுமே வந்து உண்மையற்றவைகள், வெறும் ஞாபக பதிவுகள் வளைய வந்து கொண்டிருக்கின்றன. இதை உணர்ந்தவர் தான் சொல்ல முடியும், அருகதையுடன் சொல்ல முடியும், உங்களை அந்த வழிக்கும் அழைத்து செல்ல முடியும். அதுதான் இங்கு சத்சங்கங்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் இதை தொடர்ந்து இம்மயமாகவே உள்ளில் தோய்ந்து ஆழ்ந்து உள்ளை சர்வ சகஜமாக கடந்து கடந்து நிற்க பழகிக்கொள்ளுங்கள். அது ஓயாம நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், சசங்கங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், உலகத்துக்கும் பரப்பணும். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் போகணும். இங்க பொய் ஆன்மீகம் தான் இருக்கு. ஆன்மீகம்னு தனியா இருக்கிறதுக்கு அருகதே அற்ற இடத்தில் பொய் ஆன்மீகமாக வேற இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணணும், கேட்டுருக்கிற அனைவரும் ஃபீல் பண்ணணும். இதை தலைமையில் கொண்டு உங்களுக்கு யாருக்கு ஒருவருக்கு இங்க கேட்டுருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்னும் ஒருவருக்கு சொல்லுங்க, ஒருவருக்கு சொல்லி அவங்களையும் தூண்டி அந்த ஒருவர் இன்னொருவருக்கு சொல்லி, பை வேர்ட் ஆஃப் மவுத், பை எக்ஸ்பிளைனிங், பை அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்க எல்லாம் நல்லா இந்த புரிஞ்சுக்கோங்க, நல்லா அந்த உணர்வு மையங்கள்லாம் உள்ளுக்குள்ள போய் போய் பாருங்க, சசங்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கும் ஒவ்வொருவருக்கு பரப்புங்கள், அவர்கள் திருப்பி அதை எடுத்துக்கிட்டோம். ஆக இந்த அளவில் நாம் முடித்துக் கொள்வோம்.
இப்பவே நீங்க வந்து கண்களை மூடியும் இதில் தோய்ந்திருக்கலாம். கண்களை மூடி தோய்ந்திருக்குதுன்னா தியானம்ன்ற பெயர்ல போய் மாட்டிக்காதீங்க. உள்ள போய் எண்ணங்கள் மயமாக இருப்பதற்கு நான் கண்களை மூடி தியானம் செய்ய சொல்லவில்லை. உள்ள கண்ணை மூடின உன்னையே யாரோ இருக்கான்ல, நினைப்புல இருக்கும் நினைப்புல இல்ல, இருட்டுல இருக்கும் இல்லாட்டி எண்ணங்கள்ல இருக்கும் காட்சிகள்ல இருக்கும் ஏதோ இருக்கும் இல்ல, அந்த இருப்பு பொய் இருக்கு. அந்த இருப்பு பொய் இருக்குன்றத வந்து இன்னொரு மெத்தட் கொண்டு வந்தீங்கன்னா தப்பா போய் முடிஞ்சிடும். அதாவது வெளியில யாரோ சொல்லி கொடுத்த ஒரு மெத்தடை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுவோம் அதை சொல்லுவோம் இதை சொல்லிக்கிட்டே இந்த மந்திரத்தை வழியா எங்கேயோ போவோம்னு பாத்தீங்கன்னா மந்திரத்து மூலமா மனம் வந்து லயப்படும், டல்லாயிடும் அது. ஆனா அந்த பழக்கம் நல்லா இறுகி போயிடும். இங்க எதையுமே பழக்க போறது இல்லை, எல்லா பழக்கங்களையும் உள்ளுக்குள்ள கட் பண்ண போறோம். இதுதான் நம்ம இங்க செய்ய போவது. அதனால இந்த மாதிரியான பாணியில் உள்ள எப்பவும் அலர்ட்டாவே இருந்துகிட்டு கண்களை மூடிக்கொண்டு எண்ணங்கள் வந்தா யாரு அனுபவம்னு பாருங்க. உணர்ச்சி மயமாக இருந்தா யாருக்கு இந்த உணர்ச்சி, உடம்ப கூட உதாசீனப்படுத்தணும். இந்த கண்களை மூடி சேஃபா உட்காந்துக்கிட்டு பண்ணும் போது உடம்ப உதாசீனப்படுத்துங்க, எண்ணங்களை உதாசீனப்படுத்துங்க, உணர்ச்சிகளை உதாசீனப்படுத்துங்க, உதாசீனப்படுத்துபவனையும் உதாசீனப்படுத்துங்க, அந்த அளவுக்கு போங்க. இதுதான் அகந்தையை கொள்வதற்கான ஒரே வழி. மனம் என்ற பொருள் ஒன்று இல்லவே இல்லை என்பதை உணர்வதற்கான ஒரே வழி. இந்த அளவில் நான் முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் முடிந்த வரையில் இதில் தோய்ந்திருக்கலாம். நல்லது.